ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு ஏடிஜி. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், வேறு லெவல் பக் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த பக் இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயர்லேயே யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏன் எங்கேயுமே யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பக்கு ஜெயிக்காட்டை எப்படி ஒரே நாள் எடுக்கலான்னு ஒரு பக் தான் பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கொஞ்சம் பீஸை ஸ்பில் பண்ணி வச்சுருக்கேன், அடுத்து எனக்கே தெரிஞ்சு இந்த பக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஷேர் இருக்குது பார்த்திங்களா ஃபேஸ்புக், அங்கே போயிட்டு வெளியே அந்த மேலே கிண்ட் பட்டன் இருக்குது பார்த்திங்களா, இப்போ கூப்பிட்டு வெளியே வந்தீங்கன்னா இன்னொரு பீஸ் கிடச்சிடும், ஒரு பீஸாக அந்த மாதிரி கிடைக்கும். இதுமாதிரி நீங்கள் நிறைய பீஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் டெய்லி வெயிட் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு பக்கு தான் இது, அதனால் எந்த கவலையும் கிடையாது. இந்த மாதிரி பாருங்கள், நானே எத்தனை பீஸ் எடுத்துருக்கேன்னு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பீசஸ் எடுக்கலாம். இந்த நாங்கள் போட்டதையும் இந்த பக்கு ஃபஸ்ட் டைம் சொல்லியிருக்கோம், அதனால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு எந்த ஒரு கேமிங் சேனலும் சொல்லாத ஒரு பக்கு இந்த கேரக்டர் எடுக்கிறதுக்கு ஃப்ரீயாக ஒரே நாளில். ஆனால் இதுலேயும் ஒரு பக் இருக்குது, அதை நான் கடைசியாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஆல்ரெடி எப்பவுமே நீங்கள் இன்டென்ட் கொடுத்து வந்தாலே நீங்கள் ஃபுல் கேரக்டர் முடிச்சிடலாம். நீங்கள் பாருங்கள், இப்போ துப்பாக்கி கை வந்துருச்சு. திருப்பி நீங்கள் போய் அந்த ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஷேர் காப்பி லிங்க் கொடுத்துறீங்க, ஷேர் ஒன்று பட்டன் இருக்கும், அதை கொடுத்து மேலே அந்த இன்ட் பட்டன் அமைக்கி திருப்பி பேஜுக்குள்ள வாங்க. திருப்பி பேஜுக்குள்ள வந்துட்டிங்கன்னா இந்த பீஸ் கிடச்சிடும், ஒரு பீஸாக கிடைக்கும். இப்படி நீங்கள் எப்பயுமே இதே மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. இப்போ எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் பண்ணிகிட்டே இருங்க. இந்த பக்கு வந்து இதுக்கு எந்த சேனலில் போட்டிருக்க மாட்டாங்க, அதனாலே நீங்கள் நிறைய லைக்ஸ் பண்ணும். இந்த ஒரு பக்குக்காக நீங்கள் நிறைய லைக் பண்ணும், மறந்துடுவாங்க. இது எவ்வளோ பெரிய பக்குன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, நானே ஒரு லக்கில் கண்டுபிடிச்ச ஒரு பக்கு. இப்போ பாருங்க, நிறைய பீஸ் சேர்ந்துட்டுருக்கு, இன்னும் ரெண்டே ரெண்டு பீஸே இருக்குது. திருப்பி போயிட்டு திருப்பி உள்ளே போயிட்டு வரணேன். திருப்பி பார்த்திங்கன்னா சேர்ந்துருச்சு, இன்னும் ஒரே ஒரு பீஸே இருக்குது மேலே. அதையும் போயிட்டு எடுத்து வந்துடலாம். திருப்பியும் போய் ஃபேஸ்புக்கில் போயிட்டு திருப்பியும் இன்ட்ரு கொடுத்து திருப்பி உள்ளே வந்தால் திருப்பியும் அந்த பீஸ் கிடச்சிரும். இந்த பக்கு இன்றைக்குள்ளே தூக்கிடுவாங்க, அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வேகமாகவே இது பண்ணிடுங்க. இந்த பக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கிளைம் கேரக்டர்னு இருக்குது, நான் சொன்ன பக்கு தான். நீங்கள் பீசஸ்லாம் ஒரே நாளில் சேர்த்துடலாம், ஆனால் கேரக்டரை மட்டும் ரெண்டு நாள் கழிச்சு உங்களால் கிளைம் பண்ண முடியும். அதை போட்டுருந்துச்சு பார்த்தீங்களா, த்ரீ டேஸ் டு கோ. அது அப்போதே நீங்கள் உங்களால் க்ளைம் பண்ண முடியும். இதை பற்றி உங்களுக்கு சின்ன ட்ராபேக்காக இருக்கும், ஆனால் மற்றபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சீன் பண்ணணும், நான் அதே ஃபஸ்ட்டு க்ளைம் பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு நான் அதே பஸ்ஸில் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பண்ண. நான் இந்த பக்கு உங்களுக்கு கொடுத்ததுக்காகவே நீங்கள் நிறைய லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த பக்குத்துக்கு யாரும் சொல்லிக்க மாட்டாங்க, நீங்களே பாருங்கள் ப்ரூஃபை. இருக்க எல்லா வாங்கின பீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இருக்க எல்லா பீசஸும் வருது பாருங்கள், எல்லாமே வருது. நான் ஃபஸ்ட்டிலேருந்து இப்போ இருக்க ஒரே நாள் எல்லாத்தையும் க்ளைம் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சரி, அவ்வளோதாங்க சிங்க, நீங்கள் வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்கா ஏவிடிஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் ஆல் கொடுங்க, அப்படி நாங்கள் போட்டு வச்சுக்கணும். உடனே உடனே வரும், மறக்காமல் நம்ம சேனலில் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் அந்த சேனலோட டிஜியில் கியூவினராக முடியும். என்னடா கியூவின் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு யார் அதிகமாக ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் லைவ்ல டிஜியில் கியூவே தர போகிறோம், அதாவது எப்போ உங்களுக்கே வருமோ. இந்த மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஆசமாக ஒரு சந்திக்கிறீங்க, அதே கே தட்டா, பை பை, சி யூ.